எனக்கு சமாதானம் சொல்றதனால எதுவும் ஆக போறது கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு டீம் லீடரா உங்க வேலைய உங்களால செய்ய முடியலனா தயவு செஞ்சு ரிசைன்மென்ட் போங்க. இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட்ட டெலிவரி பண்ணியே ஆகணும். இப்ப வந்து எரரா இருக்கு. ரன் ஆகலன்னு சொன்னா எப்படிங்க? கிளையன்ட் என்ன ஒரு வழி பண்ணிருவான். இந்த மந்த் உங்க சாலரி ஹைக் பண்றதா இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தால நீங்க நல்லா மாட்ட போறீங்க. சாரி சார். என்கிட்ட கடைசி நேரத்துல சாரி சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் என்ன ப்ராப்ளம் சார்? பாருங்க ஆரா, கடைசி நேரத்துல வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகலன்னு சொல்றாங்க. இப்ப நான் கிளையண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? என்னாச்சு சுபு? எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. கடைசி நேரத்துல ரன் ஆக மாட்டேங்குது. ஃபைனலா ஒரு தடவை செக் பண்ணி பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேன். என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சார் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் என்னன்னு பார்க்கறேன். ஏன் வேலைக்கு உள வைக்காம ஏதாவது பண்ணி தொலைங்க. வாங்க சுபு. பதட்டப்படாம பாத்திருந்தா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். செமிகோலனால கூட பிரச்சனை வரும், தெரியும்ல? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹே, டோன்ட் மென்ஷன் இட் யா. இல்ல, இத நான் எப்போ மறக்கவே மாட்டேன். சாலரி ஹைக் பண்ணலனா கூட பரவாயில்ல. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இன்னைக்கு இத காரணம் சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிருப்பான். இட்ஸ் ஓகே, மனசு போட்டு குழப்பிக்காம அந்த ஆளு கிட்ட போய் ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லுங்க. என் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான நாள். எப்பவும் இதை மறக்கவே மாட்டேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சுப்பு, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ற வழிய பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அப்புறம் சுப்பு, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆரா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நிஜமாவா? என்ன வேணா செய்வீங்களா? சத்தியமா? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நித்யாவை லவ் பண்றீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? வாசல்ல இருக்க செக்யூரிட்டில இருந்து கட்டடத்துல இருக்க செங்கல் மண் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். எங்க லவ்க்கு நீங்க தான் விளக்கேத்தி வைக்கணும். நீங்க என்ன லவ் பண்ணணும், ஐ மீன் என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். எனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி தெரியும் சுப்பு. நீங்க லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்கன்னா அந்த பொறாமலேயே புழுங்கி புழுங்கி நித்யா ஓடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவா. ஐ நோ, அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சாரி யாரா, என்னால அது மட்டும் முடியாது. இப்பதான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னீங்க. இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்புறம் என்ன, என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்க கூடாதா? உங்களை லவ் பண்றத நடிப்புக்காக என்னால செய்ய முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நிஜமாவே என் மனசுக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்களை பாக்குறப்பெல்லாம் கோயில் மணி மாதிரி டங் டனார்னு மனசுக்குள்ள ஒரு சத்தம் பயங்கர அதிரோடு கேட்கும், தெரியுமா?
நான் இங்க வந்ததுல இருந்தே உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ நீங்க நித்யாவை லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே ரக்கையை முறிச்சு போட்ட பட்டாம்பூச்சி மாதிரி மனசு குறுகுறுன்னு ஆயிடுச்சு. நீங்க நித்யா மேல வச்சிருக்கிறதுக்கு பேரு லவ்னா, நான் உங்க மேல வச்சிருக்கிறது அதை விட பெரிய லவ். நான் டெய்லி பழைய சோறு தான் சாப்பிட்றேன். சுடுசோறு சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ள இருக்க உங்களை அது சுற்றுமோன்னு பயப்படுவேன். ஏய் கொஞ்சிரு கொஞ்சிரு, இத நான் எங்கேயோ படிச்சிருக்கேனே, திருக்குறள் தானே? இப்ப கூட படிச்சிருக்கேன்னு சொல்லி உங்க அறிவு கிட்ட கேக்குற நீங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லி உங்க மனசு கிட்ட கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல ஆரா, கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒருவேளை நித்யா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா பிடிக்கலன்னா கூட என்னை நீங்க ஒரு ஆப்ஷன்ல வைங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ பாபு. சொல்லுங்கரா. இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நாம விரும்புற பொண்ணை விட நம்மளை விரும்புற பொண்ணை கட்டிக்கிட்டாதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது இருக்கட்டும் சார், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. இல்ல, இத்தனை நாளா நான் நித்யா மேல எவ்வளவு லவ்வா இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அதை விட என் மேல ஒரு பொண்ணு லவ்வா இருக்கேன்னு வந்து நிக்கிறா. என்ன சார் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட், இவ்வளவு சாதாரணமா வந்து சொல்றீங்க? இல்ல பாபு, இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் வந்துருமோன்னு பயப்படுறேன். ஆமா பாபு, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறல சுப்புலட்சுமி, அவதான் என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. ஒருவேளை நான் சுபுவோட லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நித்யா வந்து ஏன் அவசரப்பட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? ஏன் பாபு முறைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். ஏன்னா நித்யா இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்க. சுப்புலட்சுமி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். சீக்கிரமா போய் உங்க லவ் ரெனியூவல் பண்ணுங்க. உங்களை வேண்டான்னு சொல்ற நித்யாவை விட நீங்க தான் வேணும்ன்ற சுப்பு தான் சரியான சாய்ஸ், விட்டுறாதீங்க. சுப்பு வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணப்பவே இதுதான் நமக்கு சரி வரும்னு தோணுச்சு பாபு. தோணுனா உடனே சொல்லிடணும் சார், யோசிக்கவே கூடாது. லவ்வும் நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி தான், கமிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் வேற கம்பெனிக்கு கை மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே போய் உங்க லவ் ஓபன் பண்ணுங்க, போங்க. தேங்க்யூ பாபு. ஆல் தி பெஸ்ட் சார். கலக்குங்க. சாஃப்ட்வேர் கம்பெனினா ஏதோ அறிவுஜீவிங்க கூடாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இங்கேயும் ஆறா சுப்பு மாதிரி அரலோசனை இருக்கதான் செய்யுது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏங்க இன்னும் நீங்க போலியா? அதெல்லாம் இருக்கட்டும், காலையில இருந்து நீங்க ஒரு மாதிரியாவே இருந்தீங்க. அது ஏன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உண்மையை சொல்லுங்க பாபு, நித்யாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உங்களால அதை தாங்கிக்க முடியல, அப்படிதானே? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இல்ல பாபு, என்னைக்குமே நீங்க என்கிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டது இல்ல. காலையில பயங்கரமா கோவப்பட்டீங்க. அது ஏதோ மூட் அவுட்ல இருந்தேன். இல்ல பாபு, இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க அப்படிதான் இருக்கீங்க. இல்ல, நான் நல்லதா சார் இருக்கேன். இங்க பாருங்க பாபு, நீங்க எனக்கு சொன்ன அதே அட்வைஸை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தோணிடுச்சுன்னா உடனே சொல்லிருங்க, லேட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன சார் ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க பாபு, நான் ஆசைப்பட்ட நித்யா எனக்கு தான் கிடைக்கல, உங்களுக்காவது கிடைக்கட்டுமே. ஏங்க எதுக்கு இப்படி வளர்றீங்க? இல்ல, என்னை பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்பாவி மாதிரி தான் தெரியும், உண்மையா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க மனசுல நித்யா இருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் போட்டு போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
இப்போ நித்யாவை பொண்ணு பார்க்க இன்னொருத்த வந்துட்டான்னு சொன்னீங்க. என் பலம் என்னன்னு எனக்கே தெரியும். என்னால ரெண்டு பேர்லாம் சமாளிக்க முடியாது. அதனால நமக்கு சுப்பு தான் கரெக்டுன்னு மனசு தேத்திக்கிட்டேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க நினைச்சா நித்யாவுக்காக எத்தனை பேர் கூட வேணாலும் போட்டி போட முடியும். தயவு செஞ்சு உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் பாபு. பொண்ணுங்க தான் புடவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, காதல சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்பாங்க. பசங்க நாம அப்படி இல்லையே. ஃபாரின் சருக்கு கல்பா அடிக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும் சார். வேலையை பாருங்க சார், போங்க. நான் போறேன் பாபு. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. அது நம்ம பண்றது தப்புன்னு சொல்லும். சரிப்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எப்படி ஒன்ன மாதிரியா? நீ அந்த துறைகிட்ட ஏமாந்தியா? அப்படியா? இந்த பாருகளே, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி ஒன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. பகைன்னா பகைதான், நானும் அவனான்னு பார்த்துட்டு தான் விடுவேன். ஒன்னு பண்ணு, நீ முதல்ல துறையை ஜெயிச்சுட்டு அப்புறம் என் குடும்ப பஞ்சாயத்துக்கு வா. நீ சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னங்க என்ன புரிஞ்சுக்காம ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? முதல்ல இந்த பாக்ஸ் பிரிச்சு பாருங்க. என்னங்க என்னங்க என்னது? வாட்ச் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்குடா. இது நல்லாவே இல்ல, இத போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அடி போடி, உனக்கு என்ன தெரியும்? ராசன கட்டவல அப்பா அம்மா வேணும்னே சொல்றாங்க. வாட்ச் சூப்பரா இருக்கு. நாளைக்கு நான் இத தான் கட்டிட்டு போக போறேன். கடையில எல்லாரும் ஏது புது வாட்ச் னு கேட்பாங்கல்ல, என் புள்ள வாங்கி கொடுத்தத நான் சொல்லுவல்ல. அதில் ஆயில் கம்மியாக இருப்பா, செக் பண்ணிக்கண்ணா. உனக்கே தெரியும், வெளியே போடா.
உன் லவ்வர் இல்லையா மது? ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லாத, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏய், அவனை வெளியே போக சொல்லடி, பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. இது யாரே இங்க போடுதே? ஏன் தம்பி, கரெக்டா தானே போட்டுருக்கோம். ஏன் அறிவில உங்களுக்கு? யாரு கிட்ட இந்த இடத்துல போட்டீங்க? நீங்க தானே போட சொன்னீங்க. ஏயா, இந்த இடத்துல போட சொல்ல எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எனக்கு தெரியாது தம்பி, நீங்க தான் போட சொன்னீங்க, அதான் போட்டேன். என்ன நக்கல் பண்றியா? இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, வெளியே போயா? அப்படிலாம் வேலை செய்யணும் எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏய் தம்பி, வாடா. அண்ணா 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 என்ன அவன் ஏதோ டென்ஷன்ல பேசுறா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னென்ன தம்பி, அவரே சொல்லிட்டு இப்ப இல்லங்கிறாரு. அண்ணா நீங்க போய் வேலையை பாருங்க ப்ளீஸ். நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. போறேன். டேய் என்னடா இது, ஒரு நிமிஷம் கூட வா வா. என்னடா ஆச்சு உனக்கு? நீ தானடா அவரை டேபிள் அங்க தூக்கி போட சொன்ன, இப்ப நீ ஏன் திட்டுற? இல்லடா சார், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா.